வணக்கம், என் பேர் பாலமுரளி. திருச்சியிலேருந்து பண்ணுறேன், பேசுகிறேன். நாங்கள் ஜங்கிள் ஜுவல்ஸ் நிறுவனம் நடத்திட்டுருக்கோம். ஜங்கிள் ஜுவல்ஸ் எப்படி உருவாச்சுனாக்கா, வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து நிறையா விதைகள் அதெல்லாம் வந்து நிறைய கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது, வேறு என்ன யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நாங்கள் நிறையா விதைகள் எடுத்து திருப்பி பயிர் பண்ணிகிட்டு இருந்தோம். இருந்தாலும் விதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாதப்போ யோசிக்கிறப்போ வந்து நிறைய ட்ரை ஃப்ளவர்ஸ், பாட் பூரிஸ் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இதெல்லாம் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் பண்ணுவாங்க. ஸோ அதை பண்ணோம்னாக்க நம்ம வந்து ஒரு கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எங்கே பண்ணுறாங்க கண்டுபிடிச்சி கல்கட்டாலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம் நாங்கள். ஸோ ட்ரைனிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த ட்ரை ஃப்ளவர்ஸ் பண்ணும்போது இந்த விதைகள்லாம் கோத்துது, நெல்லெல்லாம் வச்சு பார்க்க அப்போ எங்கள் மக்கள் வந்து ஒரு நெக்லஸ் மாதிரி, ஒரு தோடு மாதிரி பண்ணாங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு எங்களுக்கு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்ம வந்து ட்ரை ஃப்ளவர்ஸ் எல்லோரும் பண்ணுறாங்க, நம்ம நகைகளோ அந்த மாதிரி யாரும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, நகைகள் எப்படி பண்ணுறது நம்ம அப்படின்னு சொல்லி அதில் வந்து முயற்சி எடுத்தோம். அதில் அது ஒரு 6 மாதம் படித்தோம். நகைகள்லாம் எப்படி பண்ணுறாங்க, எந்த மாதிரி குவாலிட்டி என்ன, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, எப்படி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா அதில் ஒரு 6 மாதம் 7 மாதம் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அதில் பண்ணதுக்கப்புறம் வந்து ஜங்கிள் ஜுவல்ஸ் இந்த பிராண்டே முடிவு பண்ணோம். ஸோ நகை இந்த மாதிரி வீணாக போகிற விதைகள் இதில் அது மாதிரி நிறையா உபரியாக இருக்கிற விதைகளில் எடுத்து நம்ம ஜுவல்ஸ் பண்ணோம், ஜுவல்லரி பண்ணுறோம். அதனால் ஜங்கிள் ஜுவல்ஸ்னு பேர் வச்சோம் அதுக்கு நம்ம. ஸோ ஜங்கிள் ஜுவல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ், நம்ம காமனாக யூஸ் பண்ணுற சீட்ஸ் தான் எல்லாமே. நம்ம வந்து நெல், விதவிதமான நெல்லுகள், சீட்ஸ் நிறைய யூஸ் காமன் சீட்ஸ் தான் எல்லாமே. இந்த சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது மயில் கொண்டன்னு சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க, ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய சிவப்பு கலர் பெரிய பூ இருக்கும், அதில் இருக்கிற பட்டை பட்டையாக இருக்கும் இது, அதில் இருக்கிற விதைகள் இது. இது வந்து கல்வாழைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இது பேர் புல்லட்டாக யூஸ் பண்ணாங்களாம். 2ஆம் உலகப் போரில் வந்து இது புல்லட்டாக யூஸ் பண்ணாங்களாம். அது இது பார்த்திங்கனாக்கா பூந்தி குட்டனு சொல்லுவாங்க, அது இல்லை சோப்பு காயின்னு சொல்லுவாங்க. அது அதுக்குள்ளே இருக்க விதை இது. இது யானைக்குண்டு மணி. அந்த காலத்தில் வந்து நிறையா யானைக்குண்டு மணி வந்து பல்லாங்குழி விளையாடுவோம் நம்ம. அப்புறம் பார்த்திங்கனாக்கா கேரளாவில் பார்த்திங்கன்னா கோயிலில் வச்சுருப்பாங்க, அது குருவாயூர் கோயில் ரொம்ப விசேஷமாக வச்சுருப்பாங்க இது. அப்புறம் வந்து நகை, அந்த காலத்தில் நகை எட போகிறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்களாம். 4 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே வெயிட்டில் இருக்குமா. ஸோ நகை எட போகிறதுக்கு இதுதான், கிராமில் வரதுக்கு முன்னாடியே இதான் அப்படி தான் இருக்கும். இது பேர் வைஜெயந்தி மாலா. அது பேர் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச விதை இது. அது பேர் வைஜெயந்தி மாலா, மோதின்னு சொல்லுவாங்க. அது இது ஒரு விதைகள் இது. இது வந்து யானை கலச்சி காயின்பாங்க, அது பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும். இது சி பீன் சொல்லுவாங்க, பெருசாக இருக்கும், ஒரு 1 மீட்டருக்கு இருக்கும் இந்த பீன். இது அதுக்குள்ளே இருக்க விதைகள் இதெல்லாம். அது இந்த மாதிரி எல்லாம் காமன், குதிரை குழம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து மயிர்கொன்றை, இந்த மாதிரி இது எல்லாமே காமனான, ரொம்ப காமனான கைகள் சீட்ஸ் தான் எல்லாமே. இது நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணுவோம், வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணுவாங்க. அது சைஸ் வரைய கிரேட் பண்ணுவாங்க. அது கிரேட் பண்ணிவிட்டு ஏன்னா ஒன்று சைஸில் இருக்கும், நம்ம ட்ரில்லிங் பண்ணுறதுக்கோ மாலை கோக்கும் போது ஒன்று சைஸ்லேருந்தால் செட் ஆகாததுனால அதெல்லாம் கிரேட் பண்ணுவாங்க. அது அது மாதிரி டிஃப்ரெண்ட் நெல்லுகள் இதெல்லாம், இது நம்ம சாதாரண யூஸ் பண்ண நெல்கள் தான் அது. இல்லை நெல் பாருங்கள், நெல்லே கலர் நெல் இருக்கும் பாருங்கள், டபுள் கலரில் நெல் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் நெல்லே டபுள் கலரில் இருக்கும். இதில் நம்ம எதுவுமே கலர் பண்ணுறது கிடையாது, எல்லாமே இயற்கை என்ன கலர் இருக்கும் அதே கலர் தான் அதில். இது பார்த்திங்கன்னா நெல் பாருங்கள், கலராக இருக்கும் பாருங்கள். அது எல்லாம் ரொம்ப பாரம்பரியமான நெல்கள். இது ஒரு நெல்லுக்கும் ஒரு ஒரு அந்த காலத்து பயன்கள் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பொன்னி ஐயாறுகிறது தான் நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நிறையா யூஸ் பண்ண நெல்கள் இதெல்லாம். ஸோ அந்த நெல்லோட பெருமையும் நம்ம சொல்கிறோம் ஒருத்தவங்களுக்கும். இந்த நெல்கள்லாம் நீங்கள் வந்து இந்த நெல்லை பார்த்து நீங்கள் இந்த நெல்லை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்ற ஒரு நம்ம ஒரு அவங்களுக்கு ஒரு உபயோகமான விஷயமும் நம்ம சொல்ல வரோம். நம்ம நம்மளால் இந்த நகைகள் யார் வாங்குவாங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த கைவினைப் பொருட்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கையில் எல்லாமே கையில் பண்ணுறது தான் அது, எல்லா விஷயங்களுமே கையில் பண்ணுறது, மிஷினுக்கே வேலை கிடையாது. இங்கே கைவினைப் பொருட்கள் ரொம்ப விரும்புவாங்க, ரொம்ப விரும்பி வாங்குவாங்க இந்த நகைகள்லாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஜுவல்லரி இன்றைக்கி. ஸோ எல்லாமே வந்து கோல்டில் போட முடியாது, எல்லாமே கோல்டு பயங்கர காஸ்ட்லினால ஃபேஷனாக ஃபேஷன் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ ஈகோ ஃபேஷன், நம்ம வந்து ஈகோ ஃபேஷன் சொல்கிறோம். நம்ம எந்த விதமே இதில் வந்து கிட்ட எல்லாமே வந்து இயற்கையாக மக்கி போகிற பொருட்கள் எல்லாமே. ஸோ வந்து உலகத்திலே ஃபேஷன் இண்டஸ்ட்ரி தான் வந்து பெரிய பொல்யூஷன். இப்போது அவங்க வந்து நிறையா பண்ணுறது மாதிரி நம்ம பண்ணுறது வந்து நிறைய பிளாஸ்டிக் ஜுவல்லரி வாங்குகிறோம், இமிடேஷன் ஜுவல்லரி வாங்க, எல்லாமே பிளாஸ்டிக் எல்லாமே நம்ம போடுறோம், தூக்கி போடுறோம். ஸோ இந்த ஜுவல்லரி எல்லாமே பயோடிகிரேடபிள்பாங்க, மக்கி போகிறது உங்களுக்கு எல்லாமே. அதனால் வந்து எந்த விதத்துலையும் பொல்யூஷனும் கிடையாது இது. ஸோ வந்து உடம்பு கெடுதலும் எதுவும் கிடையாது இது. எதுவுமே மற்ற பிளாஸ்டிக் கவரிங்லாம் அலர்ஜியாக இருக்கும், பிளாஸ்டிக்னால் அலர்ஜி இருக்கும், அது மாதிரி எந்த விதமான அலர்ஜியும் கிடையாது. நம்ம ரொம்ப ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் எல்லா விஷயத்துலையுமே. மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது அது மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கும். அதில் நம்ம வந்து இப்போ ஜங்கிள் ஜுவல்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து நம்ம பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து இயரிங், ஸ்டட்டு, இந்த மாதிரி ஸ்டட்டு பண்ணுறோம், அந்த மாதிரி இயரிங்ஸ் பண்ணுறோம், இயரிங்ஸ் பண்ணுறோம், அது மாதிரி நெக்லஸ்ஸு, செயின்ஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கனாக்கா எல்லோரும் என்ன கேட்பாங்கன்னா, இந்த நெல்லாம் வந்து நெல் வந்து தண்ணிப்பட்ட என்ன ஆகும் அப்படிம்பாங்க. இது தண்ணிப்பட்ட தொடச்சா போயிடும், அது வேறு எந்த விதமான டேமேஜும் ஆகாது. ஸோ யாரும் போட்டு குளிக்க மாட்டாங்க நார்மலாக யாருமே. இதை எதாச்சியாக மழைப்படுது, மழை நடு தண்ணிப்படுது, ஸ்வெட் ஆகுதுனாக்க
இதை எடுத்துகிட்டு தொடச்சிட்டு வச்சா ட்ரை பண்ணாலே போதும், இது ஒன்றாகாது. இப்போ சீட்ஸ்லாம் வந்து பூச்சி வந்துடுமா, எப்படி முளைச்சிக்குமா அப்படிலாம் கேட்பாங்க. இது சீட்ஸ்லாம் வந்து பூச்சி வர நம்ம ஃபியூமிகேட் பண்ணுறோம், நம்ம இயற்கையான முறையில் ஃபியூமிகேட் பண்ணுறோம், நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் அது எந்த மாதிரி கெடுதலும் நடக்காது, சீட் அப்படியே இருக்கும் உங்களுக்கு, லைஃப் லாங் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. வந்து நீங்கள் பாதுகாப்பாக வந்து ஃப்ரீயாக வச்சு ஏர் ஃப்ரீயாக வச்சுக்கணும், அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு டேம்லெஸ்ஸாக கவர்களை போட்டு வைக்காமல் ஓப்பன்லேயே வச்சுருந்தீங்கனாக்கா அது நல்லபடியாக இருக்கும், பல நாளுக்கு இருக்கும். 10 வருஷம் நாங்கள் 2008 ஆரம்பித்தோம் ஜங்கிள் ஜுவல்ஸு. நாங்கள் அன்னைக்கு பண்ண ஜுவல்ஸு இன்றைக்கி நாங்கள் வச்சுருக்கோம் நாங்கள். அதனால் வந்து லைஃப் வந்து இந்த விதமான இதுவும் வர நடக்காது, இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பத்திரமா வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டோர் இந்த ஸ்டட்டு வந்து 200 ரூபீஸ் இது. இது நெல்லுலேயே ஒரு நெல்லாக கையில் எடுத்து நான் உங்களுக்கு திருப்பியும் காட்டுறேன். ஒரு நெல்லாக ஒட்டி இதை வந்து உருவாக்குறது இது. ஸோ முழுக்க 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 இது வந்து கைவினை பொருள் இது. ஒரு நெல்லாக ஒட்டி இதை செய்கிறது இது. ஸோ இது செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 5-6 hours ஆகும், ஒரு தோடு ஒரு செட்டு தோடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு. ஸோ முழுக்க முழுக்க அதோட கைவினை பொருள் தான் இது. ஒரு சீடு பார்த்தீங்கன்னா அந்த சீடெலாம் வந்து ஒரு சீடாக வந்து ஒரு சீடாக எடுத்து ஹேண்ட் பிக் பண்ணி அந்த சீடை ட்ரில் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸ் இது. ஜிம்காஸ் சொல்லுவாங்க, நேச்சுரல் சீட்ஸ் வித் ஜிம்காஸ் இது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்லஸ் இது, ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் நெக்லஸ் இதெல்லாம் வந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி வாங்குவாங்க எல்லாருமே. இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் இது. நெக்லஸ் இயரிங் செட்டு இது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் கல்யாண பொண்ணு வந்து கோல்டுக்கு பதிலாக இந்த மாதிரி போடுறாங்க. நாங்கள் நிறையா வெட்டிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி கல்யாண பொண்ணுக்கு வந்து முழுமையாக வந்து எல்லா நகை நெக்லஸ்லேருந்து நெத்திச்சுட்டிலேருந்து ஒட்டியானத்துலேருந்து எல்லாமே வந்து நெல்லுலேயோ விதையிலையோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்கள் நிறையா வெட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். இந்த மாதிரி ஒரு ஆரம் எல்லாமே ஆரம் நெக்லஸ் தோடு நெத்திச்சுட்டி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வரும். கல்யாண செட்டுக்கெல்லாம் வந்து ஈக்கோ வெட்டிங் நிறையா பேர் விரும்பி பண்ணுறாங்க இப்போ. ஸோ ஈக்கோ வெட்டிங்கும் போது அவங்களோட எல்லா ஜுவல்லரி அக்சசரிஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி நெல்கள் நம்ம பண்ணுற ஜங்கிள் ஜுவல்ஸ் இதில் பண்ணித்தரோம் அவங்களுக்கு. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே இருக்கும், டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் எல்லாமே. அது வந்து நெல், இது வந்து விதை, இது வந்து ஜபல்நக்ஸ் உட் பீட்ஸ் மாங்க உட் பீட்ஸ் இது. இது வந்து நெல்லோட பண்ண ஒர்க்கு இது. ஸோ இதுவும் ஒரு முழுமையான நெல்லில் பண்ண நெக்லஸ் இது. இந்த மாதிரி நெக்லஸ் எல்லாமே இது நெல்லில் பண்ண நெக்லஸ் இதெல்லாம் வந்து ஒரு பெண்டன்ட்டோட ஹார்டின் பெண்டன்ட்டோட இருக்குது. இது வந்து சோப் நட் சீடில் பண்ணுறது. இது வந்து யானைக்கலச்சி காய்ம்பாங்க, அது ஒரு பெரிய சீட் இது, அதுலேருந்து பண்ணுறது இது. மற்றது பார்த்திங்கன்னா கார் ஜுவல்ஸ் பண்ணுறோம். கார் ஜுவல் காரில் ஹேங் பண்ணுற மாதிரி கார் ஜுவல்ஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கார் ஜுவல் உட்டில் என்க்ரேவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜங்கிள் ஜுவல்ஸோடு பண்ணுறோம். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா டோர் ஹேங்கிங், நம்ம டோர் ஹேங்கிங் பண்ணலாம், ஒரு வால் ஹேங்கிங் ஆட் பண்ணலாம், அது மாதிரி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் நிறையா இது பண்ணுறோம், நிறையா அவங்க கேட்குற மாதிரி பண்ணுறோம். நம்ம என்ன வேணால் பண்ணித்தரலாம், நம்ம என்ன வேணால் பண்ணலாம், நம்ம இது மாதிரி கஸ்டமைஸ்டாகவும் பண்ணித்தரலாம். நம்ம கஸ்டமைசிங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்பெஷல் வேணும்னாலும் பண்ணித்தரலாம். நம்ம அவங்க பேர் போட்டோ ரிட்டன் கிஃப்ட்னாலும் பண்ணித்தரலாம். நம்ம இது மாதிரிலாம் பண்ணித்தரலாம். மாதிரி நம்ம இது மாதிரி நல்லா முடியும். நார்மலாக எல்லாம் சொல்லுவாங்க எங்களுக்கு அலர்ஜி ஆயிரும், எங்களுக்கு கோல்டு தான் போட வரலாம் அலர்ஜி ஆயிரும்பாங்க. ஸோ நம்மளுக்கு நிக்கல் ஃப்ரீ லெட் ஃப்ரீ நிக்கல் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மெட்டல்ஸ் எதுவுமே நமக்கு அலர்ஜி ஆகாது, யாருக்கும் வந்து ஒன்றும் காதெல்லாம் புண்ணாகாது, அதுமாதிரி அதுவுமே ஆகாது. ஸோ ஒரு மாதிரி ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த தோடு எல்லாமே பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலும் எல்லாமே வெயிட் எதுவுமே வெயிட்டே இருக்காது. எல்லாமே ஒரு 3 கிராம் 2 கிராம் அந்த வெயிட்லெஸ் தான் இருக்கும். நெல் தானே உங்களுக்கு, அதெல்லாம் வெயிட் எதுவுமே இருக்காது. இது மாதிரி எந்த ஒரு அலர்ஜிஸோ எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸோ அது மாதிரி எதுவுமே நடக்காது. எல்லா சோய்ஸும் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து. இங்கே இருக்க விதைகள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த விதைகள்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். எல்லாமே ஹேண்ட் பிக் பண்ணி ஒரே கலராக பொறுக்கிறது. ஒரே ஒரு தோடுனா லைட் ப்ரெட் டார்க் ரெட்டாக இருக்கூடாது இல்லை, ஒரே கலராக இருக்கணும். ஸோ அது மாதிரி ஒரு சீடியும் வந்து இப்போ 1 கிலோ வாங்க வச்சவங்களே ஒரு 1/2 கிலோ வேஸ்ட்டாக போயிடும். வேஸ்ட்டாக போகிறதுனாக்க அந்த கலர் மேட்ச் பண்ணுறது, எதாவது டேமேஜ் இல்லாமல் இருக்கதா, தோலை டேமேஜ் இருக்கக்கூடாது, அது ஒரு கலர் ஒரே மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ ஒரு பாதி ஒரு சீடாக கையில் எடுத்து பொறுக்கி தான் இதை மேட்ச் பண்ணுவாங்க இதை மாதிரி. ஸோ ஒரு சீடும் வந்து அந்த மாதிரி வந்து கிரேட் பண்ணது, ஒரு சைஸ் மாதிரி கிரேட் பண்ணுறது, கலர் கிரேட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு சீடும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்க. ஸோ ஒரே மாதிரி ஒரு சீட் இயற்கையாக இருக்காது. ஸோ ஒரு சீடும் பார்த்திங்கன்னா அந்த கிரேடிங் பண்ணுவோம், அப்புறம் வந்து கலர் மேட்ச் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு சீட் ப்ராசஸ் நடக்கும் உங்களுக்கு வந்து. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் இதுக்கு வந்து அப்புறம் வந்து கிரேட் பண்ணி எந்த சீட் ட்ரில் பண்ணுறது அந்த மாதிரி முடிவு பண்ணுறது, எது தேவையா ட்ரில்லிங் தேவையான்னு ட்ரில்லிங் பண்ணுவோம். அந்த சீடாவது ஹேண்ட் ட்ரில் பண்ணுவோம், ஒரு சீடையுமே ட்ரில் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் அது. ஸோ தோடு பண்ணுறாங்களா மாலை கோக்குறாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்கும். இப்போ இவங்க அக்கா வந்து இந்த அக்கா வந்து இப்போ இது பண்ணுறாங்க, அது தோடு பண்ணுறாங்க. அந்த தோடுக்கு வந்து இவங்க தோடு பண்ணுறாங்க. இவங்க அக்கா வந்து ரொம்ப நாள் எங்கள் ஒரு 7 வருஷமாக எங்கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து இவங்க ஸ்பெஷல் வந்து தோடு செய்கிறது. ஸோ எல்லா விதமான தோடும் வந்து இவங்க இது எல்லா டிசைன்ஸும் இவங்க பண்ணுவாங்க. தோடு இவங்க ஸ்பெஷலிஸ்ட் தோடு தான் ஸ்பெஷலைசேஷன் இவங்களுக்கு. இந்த தோடோடைய ப்ராசஸ் தான் அது. இந்த தோடோடய இவங்க பண்ணிட்டுருக்காங்க, தோடு பண்ணிட்டுருக்காங்க. இந்த தோடு தான் இது, ஒரு பார்ட் பார்ட்டாக பண்ணிட்டுருக்காங்க. இது பண்ணதுக்கப்புறம் தோடு இந்த மாதிரி தோடு வரும் உங்களுக்கு வந்து. அது மாதிரி இவங்க வந்து மாலை கோக்குறாங்க.
இவங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க கூட. இவங்க வந்து மாலை கோக்குறாங்க, மாலை வந்து ஒரு டிசைனுக்கு மாலையும் டிசைன் வச்சுட்டு அவங்க மாலை ஒரு சீடை வந்து டிசைன் பிரகாரம் அந்த மாலை கோப்பாங்க. டிசைன் பிரகாரம் அது இவங்க டே ஒன்லேருந்து எங்கூட ஒர்க் பண்ணுறாங்க. டே ஒன்லேருந்து ஜங்கிள் ஜுவல்ஸ்னு வரதுக்கு முன்னாடிலேருந்து நம்ம ஜங்கிள் ஜுவல்ஸ் கூட இருக்காங்க அவங்க. ஸோ இவங்க நெல் ஒட்டலில் பயங்கர எக்ஸ்பர்ட் இவங்க. ஸோ நெல் வந்து எப்படி கொடுத்தாலும் நெல்லை ஒட்டி கொடுத்துருவாங்க அவங்க. ஸோ எந்த ஷேப்பு எந்த டிசைனு என்ன பண்ணாலும் எந்த கலரு எந்த சைஸ்னாலும் வந்து அவங்க இது ஒட்டி ஒட்டியே கண்ணாடி போட்டாங்க அவங்க ஒட்டி ஒட்டியே அது. ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து ஆர்வமாக அந்த நெல்லை செய்வாங்க. அவங்க ஒர்க்கே பார்த்தீங்கன்னா அப்போ பண்ண ஒர்க்கு இப்போ பண்ண பார்த்து மெஷின் மேடு மாதிரி இருக்கும். ஸோ ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தேசம் தெரியும் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ மெஷின் மேடு மாதிரி வந்து ஒரே அளவுக்கு ஒரே குவாலிட்டியாக பண்ணுவாங்க எக்ஸ்பர்ட் அவங்க. அக்கா வந்து எல்லாமே ஐ மீன் எல்லா ப்ராடக்ட் ஃபினிஷிங் குவாலிட்டி கண்ட்ரோலு அந்த மாதிரி அவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆர்டர் வந்துச்சு இது சொன்னோம்னா போதும், அக்கா வந்து எல்லா அது ஒரு ஒருத்தர் என்னென்ன ஒர்க் கொடுக்கணும் எப்படி பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணி குவாலிட்டி செக் பண்ணி பேக் பண்ணி கவரில் போட்டு பாக்ஸ் பண்ணுற வரைக்கும் அவங்களோட பொறுப்பு அது. ஸோ அவங்க அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க. இப்போ அவங்க வந்து சாய்பாபா அந்த இது பண்ணுறாங்க, கார் ஹேங்கிங்ஸும் டோர் சாம்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. அம்மாவோட பெரிய வேலை என்னென்னாக்கா எல்லா சீட்ஸையும் கிரேடிங் பண்ணுறது. ஒரு நான் சொன்ன உங்களுக்கு அது மாதிரி வந்து ஒரே சைஸாக பிரிக்கிறது, ஒரே கலர் மேட்ச் பண்ணுறது, அந்த மாதிரி பிரிச்சுட்டு ட்ரில்லிங் பண்ணுறது, அதை க்ளீன் சீட்ஸை க்ளீன் பண்ணுறது, அதெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க எல்லாமே சீட்ஸ் வந்து ஒருத்தருக்கும். இதுதான் அதோட ஃபினிஷிங் ஸ்டேஜ். இது எப்படி தான் நம்ம பேக் பண்ணுவோம், நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் பேக் பண்ணுவோம். இந்த மாதிரி நெல்லாம் ஒரு பாக்ஸில் பேக் பண்ணுவோம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இது நிறைய பேர் இந்த பேக்கிங்கை நிறைய பேர் பிடிக்கும், நம்ம பண்ணுற பேக்கிங் அது மாதிரி பிடிக்கும், நிறைய பேர் பிடிக்கும். அது பார்த்திங்கன்னா மாதிரி பவுச் மாதிரி பண்ணுறோம், இந்த மாதிரி பேக் பண்ணுறோம் அதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நிறையா வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸுக்கு நிறைய பேர் வாங்குவாங்க. அப்புறம் நவராத்திரி கோலூர் ரிட்டன் அது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வாங்குவாங்க, பர்த்டே ஃபங்க்ஷன்ஸுக்கு வாங்குவாங்க. அப்புறம் வந்து இது மாதிரி கார்ப்பரேட் கிஃப்டிங்க்கு வாங்குவாங்க, பல்காக கொடுப்பாங்க வாங்கிட்டு போய். அப்புறம் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறோம் நிறையா, மேரேஜ் சொன்ன மாதிரி மேரேஜ் கல்யாணத்துக்கே கொடுக்குறாங்க, போடுறோம் அது கொடுக்குறோம் அது. அப்புறம் வந்து இந்த வார்த்தை காம்ப்ளிமெண்ட்ஸாக பண்ணுறாங்க, காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறதுக்கும் இதை வாங்கி கொடுக்குறாங்க. இல்லை பொதுவாக எல்லா மக்களுமே வந்து ஆன்லைன்லேயும் வாங்க, நம்ம ஆன்லைனில் ஜங்கிள் ஜுவல்ஸ் .in வெப்சைட்டில் இருக்குது. ஸோ வெப்சைட்லேயும் நம்ம அதை வாங்கலாம் அதை. ஸோ இந்த மாதிரி அதோட இதுதான் அதோடைய வே ஆஃப் நம்ம சேல்ஸ் நடந்துகிட்ருக்குது. இல்லை அது நாங்கள் ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னா 2008 ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய விழிப்புணர்வு இருக்காது, அவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க, அது வந்து நிறைய கேள்விகள் பார்ப்பாங்க. இப்போ வந்து நிறையா அந்த இயற்கையாக வாழணும், இயற்கை முறையில் செயல்படணுங்கிற ஆர்வம் ஜாஸ்தி வந்ததுனால வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு மாறிட்டு விருப்பமாக மாறுறாங்க. அது ஒரு பெரிய நெக்லஸ் இது, இது வந்து இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு நெக்லஸ், இது ஒரு மேரேஜ் கிஃப்ட்டுக்காக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அது ஜங்கிள் ஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா சினிமாவில் வந்திருக்கு. குறிப்பிட்டு சொல்லணுனாக்கா நயன்தாரா வந்து ராமராஜன் படம் நடிச்சிருந்தாங்க, அந்த படத்தில் பற்றி நம்ம இந்த தோடு தான் இருக்கும், இந்த படம் ஃபுல்லாக இந்த தோடு தான் இருப்போம் போட்டிருப்பாங்க, நெல்லில் செஞ்ச தோடு பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ இந்த மாதிரி நிறையா சினிமாவில் கொடுத்துருக்கோம், தமிழ் மலையாளம் தெலுங்கு நிறையா சினிமாவில் கொடுத்துருக்கோம். நிறையா இந்த டிவியில் வருவாங்கள்ல, டிவி ஆங்கர்லாம் வருவாங்கள்ல, நிறையா பார்ட்டிசிபென்ட்ஸு டிவி ஷோஸ் நியூஸ் ரீடர்ஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதை நிறைய பேர் வந்து வந்து ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் விற்கிறவங்கலாம் வந்து இது கூட காம்போவாக பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹேண்டிகிராஃப்ட் மெட்டீரியல் சேரணுன்ட்டு இந்த மாதிரி ஜங்கிள் ஜுவல்ஸை வந்து அவங்க கூட வந்து அந்த புடவை கூட ஸ்டோல்ஸ் கூடலாம் வந்து மேட்சிங் பண்ணி காம்போஸாக கொடுக்குறோம் நாங்கள். அது மாதிரி ரெண்டு மூணு பிராண்ட்ஸ் கூட பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். அது மாதிரி அது நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து ஒரு ஹோம்மேட் ஹாபி நிறைய வாங்கி சேல் பண்ணுவாங்க, ரீசேல் பண்ணுவாங்க, அதுக்கு நாங்கள் நிறையா ஒர்க் பண்ணுறோம் நாங்கள். இது மாதிரி இங்கே வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ரொம்ப, இதே நாங்கள் வாங்கி விற்கலாமான்னு கேட்பாங்க, வாங்கி விற்கலாங்கன்னு சொல்லுவோம் நாங்கள். நாங்கள் 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் தரோம் அவங்களுக்கு. இப்போ என்ன பொருள் 100 ரூபா MRPனாக்கா எல்லாமே MRP தான், எல்லா ஊர்லேயும் ஒரே ப்ரைஸ் தான் நாங்கள் சேல் பண்ணுறோம். ஸோ 100 ரூபாலும் 30% டிஸ்கவுண்ட் தரோம் அவங்களுக்கு. ஸோ யாராவது வாங்கி விற்கிறவங்க வந்து இது ஒரு தொழிலாக பண்ணலாம், ஒரு விருப்பமான தொழிலாக பண்ணலாம், அவங்களுக்கு அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இதை சேல் பண்ணலாம். இது நாங்கள் இருக்கலாம் நிறைய பேர் எங்கள்கிட்ட இது மாதிரி வாங்கி விற்கிறவங்க நிறைய பேர் எங்கள்கிட்ட இருக்காங்க, ரொம்ப பேர் பண்ணுறாங்க. அது ரொம்ப பிடிச்ச 10 வருஷம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, நிறைய பேர் இங்கே வாங்கியிருப்பாங்க. இப்போ ஒரு அமெரிக்கா போய் செட்டில் ஆகிட்டாங்க அவங்க போய், அவங்க வந்து ஒரு 6 மாதம் முன்னாடி பார்த்திங்கன்னா 8 வருஷம் முன்னாடி வாங்கியிருக்காங்க நம்மகிட்ட. 2012 வாங்கினவங்க அமெரிக்காவில் போயிட்டு இது நாங்கள் வந்து அமெரிக்காவில் இந்தியாவில் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லாம் வாங்கி விற்கிறேன்னு சொல்லிட்டு எத்மின் ஒரு பிராண்ட் ஆரம்பித்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்து UK பண்ணுறோம், US பண்ணுறோம், ஃப்ரான்ஸு, அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர்லாம் பண்ணுறோம் நாங்கள். இது மாதிரி இங்கே வாங்கியிருப்பாங்க, இவங்க வாங்கி பிடிச்சி போய் அங்கே போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் அதை வாங்கி அவங்க ஒரு அங்கேயும் ஒரு ஹாபியாகவும் ஹேண்டிகிராஃப்டாகவும் பண்ணுறாங்க. அது இப்போ நிறைய பேர் இந்தியா ஃபுல்லாகவும் வேர்ல்டு ஃபுல்லாகவும் நிறைய பேர் வந்து இது ஒரு சப்போர்ட் பண்ணணும், ஜங்கிள் சப்போர்ட் பண்ணணும், ஹேண்டிகிராஃப்ட் சப்போர்ட் பண்ணணும், இது மாதிரி பீப்புள் ஒர்க்கிங் விமன் சப்போர்ட் பண்ணணும், விமன் என்டர்பிரைஸ் விமன் சப்போர்ட் பண்ணணுன்ட்டு நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக சப்போர்ட் பண்ணுறாங்க ஜங்கிள் ஜுவல்ஸை பொறுத்தவரை. நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா? உடனே பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. அதில் நீங்கள்
உங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள்.